நாடு முழுவதும் வரும் 16ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கொரோனா நிலவரம் மற்றும் தடுப்பு மருந்துகளின் தயார் நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆய்வு நடத்தினார். பிரதமர் தலைமையில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சரவை செயலாளர், பிரதமரின் முதன்மை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் இதர முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொரோனா மேலாண்மை குறித்த நிலைமை, பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை நிரூபித்த இரண்டு தடுப்பூசிகளின் அவசர கால ஒப்புதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் ஒருங்கிணைந்து தேர்தல் கால அனுபவங்களைப் போல தடுப்பு மருந்து போடும் பணிகளும் தயார் நிலையில் இருப்பதாக பிரதமருக்கு அதிகாரி எடுத்துரைத்தனர். கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது குறித்தும் பிரதமரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருகிற 16ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளை தொடங்குவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மகர சங்கராந்தி, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு பிறகு இந்த தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்க உள்ளன. முதற்கட்டமாக சுகாதாரம் மற்றும் முன்கள பணியாளர்கள் 3 கோடி பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. அதன் பின்னர் 50 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் பல்வேறு உடல் உபாதைகள் உள்ளவர்களுக்கு உள்ளிட்ட 27 கோடி பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, முதல் கட்டமாக கொரோனா தடுப்பூசி மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடுவதில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், இது ஒரு சாதனை நிகழ்வு என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இந்தியாவின் சீரம் நிறுவனம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு தடுப்பூசியின் 20 லட்சம் ஊசி மருந்துகளை இந்தியா வழங்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரேசில் அதிபர் போல்ஸ்னோ நேரோ கடிதம் எழுதியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.